வணக்கம் அண்ட் ஸ்வாகதம் டு நிசாஹித் விலாக்ஸ். இன்றைக்கி நிசாஹித் விலாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் ரிங் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ரெண்டு புடலங்காயை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே இருக்கக்கூடிய தோலை சீவி அதுக்கப்புறம் இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புடலங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, பி, சி, கார்போஹைட்ரேட், இரும்புச்சத்து, இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட இது மாதிரி ஃப்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த புடலங்காய் ரிங் ஃப்ரையை நம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அடுத்ததான் இதுக்கு கடலை மாவு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு இஞ்சி தட்டி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தால் கூட 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மைதா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்த மிளகாய்ப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்ச புடலங்காயை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய பூண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்ததான் எடுத்து வச்சுருக்கூடிய மைதா, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை மாவு, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்கூடிய உப்பு, மிளகாய் பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். புடலங்காயை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கான திருக்குறளை பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள், எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். இதுக்கான பொருளை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடக்கூடிய புடலங்காயை இது மாதிரி ஒவ்வொன்றா போடலாம். புடலங்காயை போட்டுட்டே நம்ம இன்றைக்கி அந்த திருக்குறளுக்கு பொருளையும் பார்த்துட்டு வந்துடலாம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின். இதுக்கான பொருள், எண்ணிய செயல்களை தாம் எண்ணியபடியே செயலாற்றுவதில் திண்ணிய உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார் அப்படிங்கிறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். இப்போ இந்த புடலங்காய் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். இதே மாதிரியே நம்ம இருக்கக்கூடிய எல்லா புடலங்காயும் போட்டுடுத்தலாம். இப்போ நம்ம சுவையான ஹெல்த்தியான புடலங்காய் ரிங் ஃப்ரை சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.